14ஆம் தேதி இரவு ஒரு 12 மணி அளவுல வந்து நாங்க தூங்கிட்டு இருக்கும்போது எங்க வீட்டை வந்து ஒருத்தர் கதவு தட்டுறாரு. நிறைய போட்டுகளுக்கு ஷூட்டிங் நடந்துருச்சமானு. அப்ப நான் திடீரெனு எந்திரிச்சு யாரு பாருன்னு கேட்கும்போது அவர் சொல்ல தயங்கினாரு. திருப்பி வந்து அண்ணனுக்கு ஷூட்டிங் பட்டுச்சு அப்படிங்கன்னு சொல்லும்போது என்னால் ஒன்றுமே ஜீரணிக்க முடியல. இப்போ உயிர் இருக்கும், ஏதோ சூட் பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினப்பில் வந்து நாங்கள் 12 மணிக்கே எழுந்திரிச்சு ஓடுறோம். நாங்கள் வாசலுக்கு போன உடனேயே என்னை வந்து போலீஸ்காரங்க வந்து கையை பிடிச்சி மறைச்சாங்க. அவங்க மறைச்ச உடனே நினச்சேன் ஏதோ சம்பவம் நடந்து போச்சுட்டு அந்த இடத்துல மயக்கப்பட்டு கீழே விழுந்துட்டேன். அந்த சம்பவம் எங்களால் வந்து மறக்க முடியாத சம்பவம். பண்ணக்கூடாது. ஏழு குண்டு ஒருத்தங்கிட்ட இருந்து எடுத்தமையா பணத்தை கொண்டே போட்டிருந்தோம். அங்கே இருந்து யாரும் வரலை. வராதபடி நாங்கள் எல்லாமே செய்யணும்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் வர கிடையாது. உயிரிழந்தால் தான் மிச்சம். 2 லட்சம் கொடுக்க, 5 லட்சம் கொடுக்க, கோடி நிற்க கொடுங்க. எங்கள் உயிருக்கு சமமாக வருமா? தகுதியமான உள்ளவன் போயிட்டான். இந்த பிள்ளைக்கும் சும்மா அந்த பிள்ளை ஒரு சும்மா கையிலாடி போட்டு அந்த பிள்ளைக்கும் ஒரு செடியெல்லாம் இல்லை. அந்த தாயும் அந்த பார்த்து அந்த தாயும் செத்து போயிட்டாங்க. இப்படியா இருக்கு அரசாங்கத்தில்? அரசாங்கம்னா எத்தனை வருஷத்துக்கு அரசாங்கம் வந்து நேர்கட்டும்? காலத்துக்கும் இருந்து குடும்பம் ஓட்டுற புள்ளியே போயிட்டு இதில் என்ன நம்மளுக்கு வந்து நிறைய போகுது.
என்ன நான் எனக்கு நான் சரியான மூளையாக இருக்கிறேன். நான் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் நான் எனக்கு அரைவாசி சுகாந்தாங்க இருக்குங்க. உள்ளே போனதுலேருந்து இப்போ பார்க்குறவங்க சாயங்காலம் தெரியாது எனக்கு. அரசாங்கத்தில் போய் கேட்டேன், எங்களுக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு கடலுக்கு போவே பயமாக தெரியுது. ஒரு பிள்ளை வச்சுக்கிறோம், அந்த பிள்ளை கடலுக்கு அனுப்புறதுக்கு பயமாக தெரியுது. அதுக்கு ஒரு வேலையோ ஏதோ கிடைக்குமான்னு படிக்க வச்சுருக்குறோம், படிச்சுக்கிட்டே இருக்கான். பின்னாடி வேலை கிடைக்குமான்னு அதே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறான். அவனுக்கு கடலுக்கு, அவங்க அப்பாவுக்கும் கடலுக்கு போய் அது மாதிரி வந்தது. அவனுக்கு ஒரு நல்ல ஒரு கரையில் வேலை பார்க்குற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் ஆசை. இலக்கு போய் நான் போட்டுக்கலாம் வேலை வச்சது, இப்போ 4 லட்சம் ரூபாய்க்கு முன்னாடி வேலை வச்சது. இதில் குமருக்கு ஒரு கல்யாணத்தை வேறு அன்னைக்கு வச்சதான் அவன் இருக்கான்னு சொல்லி தயாரமாக நம்பி எனக்கு காசு கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்பிக்கு ஆசை எனக்கு கொடுக்குறதுக்கு ஆள் கிடையாது. யாருக்கு என்னை நம்பி, ஒரு ஆளை நம்பி கொடுப்பாங்களா, மூணு பேர் நம்பி கொடுப்பாங்களா? ஒரு வீட்டில் 2 பிள்ளை இருந்தால் தான், ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா சரி அவனை நம்பி கொடுக்கலாம்டா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. எனக்கு 4 பிள்ளைய, 9 பிள்ளைய, பையங்க 2, இந்த ஒருத்தன் போயிட்டான். ஷூட்டிங்கில் ஒரு பையன் இறந்துட்டான், இறந்தவன் வீட்டில் துக்கம், அது எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு மகன் இறந்தான்னா, ஒரு 19 வயசு பையன் இறந்துட்டான்னா அந்த வீடு என்ன பாடுபடுங்கிறது எல்லா மனுஷனும் தெரியும். ஆனால் அது வந்து இவனுக்கு தான் துக்கம் ஒழிய அரசியல்வாதிகளுக்கோ சினிமா நடிகர்களுக்கோ துக்கமாக இல்லை. எப்படின்னா அது சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க துக்கம் கொண்டாடுற மாதிரி நடித்தாங்க. வர்றாங்க, ஒரு மீட்டிங்கை போடுறான், எல்லா போகிறோம், ஒரு கூட்டத்தை போடுறான், இவன் வாழ்க அவன் வாழ்க, இவன் பெரியாள் அவன் பெரியாள், இவன் தான் பெரியாள் அவன் தான் பெரியாள் காமிக்கிறது கூட்டம். அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு அவர் போய் முடிய அடுத்த ஒரு அதிகாரி பார்க்காரு, இன்னொரு கட்சி தலைவர் பார்க்காரு, ஆகா இவன் வந்துட்டு போயிட்டான், இந்த மக்கள் மத்தியில் மீனவன் மத்தியில் இவன் பிரசித்தியமாகிட்டான், நம்ம ஆக முடியல அப்படின்னு அவர் ஒரு மீட்டிங்கை போடுறாரு. அவர் வராரு, அவர் வந்து முடிவு ஆளுங்கட்சிக்கார பார்க்க, என்னோட அவம்பாடு பண்ணிட்டான் நீ ஆளுங்கட்சிக்காரலாம் அப்படின்னு சேர்ந்து ஸ்டாலின் தாங்க உண்ணாவை வைக்கிறாரு. ஆக இந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சந்திச்ச விளைவு யார் தெரியுமா? மீனவன். நாங்கள் சந்திச்சிருக்கோம், நீ நடத்திட்டு போகிற ஒவ்வொரு கட்ட காலகட்டத்துக்கும் நாங்கள் பலியாக இருக்கோம். நடிகர் வந்து இப்போ மீட்டிங் போட்டேன், மீட்டிங் போட்டு கத்துறேன் எல்லா பிரச்சனும் கத்துறேன். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? நாங்கள் மறுநாள் 11 நாள் போட்டு கடலுக்கு போக முடியல. 11 நாளுக்கு இப்போ தொழில் நிறுத்திருந்துருக்கோம், பயந்துட்டு நிறுத்திருந்துருக்கோம். ஏன்னா ஒரு கடலுக்கு வந்தீங்க போயிட்டு போட்டுலாம் சுற்றி விரட்டி கொண்டு கம்பெனிட்டா இங்கே ஒன்று கரையை விட்டுட்டு போயிட்டான், இங்கே கரையை விட்டுட்டு போயிட்டான். நீ 9 நடத்தி முடிச்சிட்டேன். ஆனால் அதை பாதிக்கப்பட்டது எங்களுக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் மறு மீட்டிங் போடுறா, நீ மறு மீட்டிங் போட்டு பேசும்போது எங்களுக்கு தெரியும் அங்கே எங்களுக்கு காசா பூசை இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் மீட்டிங் போட்டு போய் பேச போய் தான் எங்களுக்கு அடி, அது உடம்பு தெரியாது. நீ என்னமோ அரசியல் நடத்துற, அரசியல் அவ்வளோ எப்படி அரசியல் நடத்துற, எங்களை வச்சு அரசியல் நடத்த மாற்றி மாதிரி நடத்துற, ஆளுங்கட்சி வந்து ஒன்றே நடத்துற, எதிர்கட்சி ஒன்றே நடத்துற, பக்கத்து கட்சியை உருவாகிற கட்சி ஒன்றே நடத்துற, எல்லா அப்போ நடந்துட்டு தான் இருக்க வந்து எங்களுக்கு நீ பாடுறதுக்கு ஆளே கிடையாது. ஆள் அரசாங்கம் வந்தாலும் சரி, தமிழ்நாட்டு அரசாங்கம் வந்தாலும் சரி, இல்லை மத்திய அரசாங்கம் வந்தாலும் சரி, யாருமே எதுவும் செய்யறதுக்கில்ல. அவங்கவுங்களை காமிச்சுக்கிறது எங்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்று குறிப்பாக சொல்கிறேன், எங்களை பாடக்காயை பயன்படுத்தாத, நாங்களும் இந்தியாவில் வாழ பிறந்த ஒரு பிரச்சி, என்ன ஒரு பாவம் நாங்கள் செஞ்சுட்டோம், தமிழனா பிறந்துட்டோம். ஏ இலங்கை அரசு எங்க எப்படி எப்படி பார்க்க தெரியுமா? தமிழ் நான் பார்க்காயா, நீ எங்க எப்படியா பார்க்கற?
எல்லாம் கிடைச்சா தமிழ்லாம் பார்க்குறான், என்ன தமிழ்லாம் பார்க்குறான், ஈழ தமிழோட சேர்த்து சேர்த்து எங்களை பார்த்து கொண்டுக்கிட்டுருக்காங்க. இது உண்மையாக போய்யா நீங்கள் சொல்லு. ஈழ தமிழ் எங்களை ஒன்றும் சொல்கிறான், தமிழ் பேசமோன்னு கேட்குறாங்க. நீ எங்கள் தமிழை நினச்சிருக்கியா? தமிழ்நாட்டுக்கு வாடம்பியா? இந்தியாவுக்கு வாடம்பியா? நீ தமிழ்னு சொல்கிற, ஆட்சியில் உட்காந்துருக்குன்னு சொல்கிற, தமிழ் சொல்கிற, எங்களை தமிழ்னு பார்த்துருக்கியா? இலங்கை அரசு சொல்கிறான் இவன் தமிழ் அப்படின்றான். அப்படின்னா அந்த தமிழ் எங்களை உண்ணாக்குறான், உண்ணாக்கி தான் அடிச்சுட்டு இருக்கான். அது வரைக்கும் அவங்க அடிச்சுட்டு இருக்க நீங்கள் சுட்டுக்கிட்டு இருக்க ஒரே காரணம் தமிழ்னு சொல்கிறாங்க தான். ஆனால் மத்திய அரசு உனக்கு சொல்கிறேன், நீனு நாங்கள் தமிழ்னு சொல்கிறனால தான் பார்த்துட்டு இருக்க. இதே இந்திக்காரன் ஒருத்த இதே சமயத்தில் இருந்து இந்த ராமேஸ்வரத்தில் தொழில் பார்த்துட்டு இருப்பானால் நீ இலங்கை எப்பவுமே அழிச்சிருப்பேன். ஏன் நான் இந்திக்காரன், நீ இந்திக்காரன், அதனால நான் அழிச்சிருப்பேன். நாங்கள் தமிழ்னு சொல்கிற ஒரே காரணம் எங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன், பழி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தொழில் பண்ணுற இந்த கச்சத்தீவு பகுதி, இங்கே வந்து காலங்காலமாக நாங்கள் இதுவரைக்கும் தொழில் பண்ணிகிட்ருக்கோம். இவ்வளோ காலமும் எங்கள் அப்பா பாட்டம் பூட்டம் காலத்துலேருந்து நாங்கள் இந்த பகுதியில் தொழில் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இப்போ வந்து சமீப காலமாக இலங்கையோட கடற்படையினோட தொந்தரவுனால் இந்த பகுதிக்கு நாங்கள் வரவே முடியலை. இது நாங்கள் பூர்வீகமாக தொழில் பண்ண அனுபவத்தினால நாங்கள் எப்போவுமே இந்த பகுதியில் வந்து தொழில் பண்ண வேண்டியது இருக்குது. இது நாங்கள் பலமுறை அரசுக்கு நாங்கள் தெரிவித்தோம், அது வந்து இந்த தொழில் பார்க்குற உரிமையை எங்களுக்கு மீட்டு தரேன்னு சொல்லி இதுவரைக்கும் எங்களுக்கு அந்த தொழில் பார்க்குற உரிமையை மீட்டு தந்த மாதிரி இல்லை. இந்த தீவில் வந்து நாங்கள் தொழில் பண்ணலாம், எங்கள் வலைகளை உலர்த்தலாம், சாமி கும்பிடலாம், ஒரு கோயில் இருக்குது சாமி கும்பிடலாம், இந்த மாதிரி பல சட்டத்திட்டங்களில் எங்களுக்கு பங்கு இருந்தும் அந்த பங்குகள் வந்து மறுக்கப்படுது. அதை நாங்கள் வந்து எவ்வளவோ காலமாக நாங்களும் போராடி பார்த்துட்டோம், இதுவரைக்கும் எங்களுக்கு அந்த ஒரு உரிமைகள் எங்களுக்கு இன்னும் கிடைக்கல. நாங்கள் இந்த பகுதியில் நிரந்தரமாக தொழில் பண்ணுறதுக்கு உரிமையை வந்து மீட்டு கொடுக்கணும். நாங்கள் கண்டிப்பாக இந்த பகுதியை தவிர வேறு எங்கேயும் நாங்கள் போய் தொழில் பண்ண முடியாது. அதனால் இந்த பகுதியில் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கலாம், எந்த எத்தனை காலங்கள் நாங்கள் வந்து இந்த பகுதியில் தொழில் செஞ்சுருக்கோம். இன்னும் இதை தவிர எங்களுக்கு வேறு இடங்கள் தெரியாது, இந்த தொழிலை தவிர வேறு தொழிலும் தெரியாது. இந்த காலையில் வந்தால் பொழுதுவிட போகிறாக்கள்லாம் தங்க தொழில் கிடையாது. ஒன்றாக சந்தித்து நாங்கள் பெருமாறி சாப்பாடுகளை குடித்து சந்தோஷமாக கதைச்சு பழங்கின காலங்கள்லாம் அந்த காலங்கள். எங்களுக்கும் இந்தியர்களுக்கும் உள்ள இந்திய மீனவர்களுக்கும் உள்ள நட்பு வந்து நல்ல முறையில் ஆண்டாண்டு காலமாக எங்களுடைய அப்பாண்ட காலத்திலேருந்து அது நடக்குது. ஏன்னு சொன்னால் அவர்களும் அங்கே வருவார்கள் மீன் பிடிக்க, நாங்களும் அங்கே வருவோம், ரெண்டு பகுதியும் நல்ல முறையில் சந்திப்போம், சாப்பா உணவுகள் பரிமாறிக்கொள்வோம். ஆனால் இந்த ரெண்டு பேரும் நல்லபடியாக பேசி பழகிப்போட்டு அவ தங்கட பாலை அவ மீனை பிடிச்சி கொண்டு போயிடணும், நாங்களும் எங்களோட வள்ளை மீனை பிடிச்சிக்கணும். ஆனால் தற்பொழுது தான் அது நடக்காத மீன் ஸ்ரீலங்கா இராணுவம் அவையிலையும் எங்களை சுட்டு தள்ளின மாதிரி அவையிலையும் சுட்டு தள்ளுறாங்க.
பல்ல கண்டு வச்சிருக்கேன். டிசம்பர் 15ஆம் தேதி நிசா புயல் எடுத்துச்சு. அதில் எங்களோட பொருள்கள் வல்லம் வலை எல்லாமே போச்சு. எங்களோட வல்ல வலை எல்லாமே போச்சு. அதில் போன உடனே கவர்மெண்ட்டு எழுதி கொடுத்தோம். நானே அதில் உயிர் என்னோடய உயிரே போக பார்த்துச்சு. கவர்மெண்ட்டுக்கு எழுதி கொடுத்தோம். கவர்மெண்ட் எந்த ரியாக்ஷனும் எடுக்கலை. அதோட எங்கக்கிட்ட தான் அவங்க போட்டுக்க தேடி போனதுக்கு 10,000-10,000 ரூபா வாங்கினாங்க. எந்த இதுவுமே இல்லை. கடலுக்கு போனால் ஒழுங்காக திரும்பி வர்றதே ஆண்டவன் செயல் தான். கடலுக்கு போயிட்டு ஒழுங்காக வரைய முடியல. இங்கிட்டு போனால் அவங்க ரொம்ப சித்திரவதை பண்ணுவாங்க லோன்காரங்க. இங்கிட்டு வந்தால் மீனும் இல்லை. அதனால் ஒழுங்காகவே எங்கள் உழைப்பே ஏதோ அண்ணன் நாடு உழவு சாப்பிட்றது ஒழுங்காக நடக்கலை. கஷ்டமாக தான் இருக்குது. அவங்க கடலுக்கு வந்தாலும் தமிழர்கள் வந்தாலும் மட்டும்தான் எங்களோட பேசுவாங்க. அப்படியே பேசிக்கிட்டு இருக்கையில் திடீர் நேவி வந்துச்சுன்னா அவங்க போயிடுவாங்க. அவங்க போன பிந்தி எங்களை வந்து அவங்க நேவி பிடிச்சி ரொம்ப சித்திரவதை பண்ணுவாங்க. ரொம்ப அடினாலும் ராடு வச்சு அடிப்பாங்க, கத்தி வச்சு குத்துவாங்க, எல்லாமே வச்சு அடிப்பாங்க. சில நேரங்களில் துப்பாக்கி மடக்கிட்டு அடிப்பாங்க. சில நேரங்களில் சுற்றுவாங்க. உயிர் பாதிப்பு நிறையா இருக்குங்க. அவங்கள்ட்ட அடி வாங்கிட்டு எங்கள் மீன்லாம் பறி கொடுத்துட்டு நாங்கள் சும்மா இருக்கிற சிபிஎஸ்ஸு எல்லாமே சேதாரங்கள் எல்லாத்தையுமே அப்பிடுவாங்க. அப்பிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. அவங்க மீனவர்கள் அதோடு போயிடுவாங்க. அவங்க மீனவர்கள் தமிழர்கள் வந்தால் மட்டும்தான் பேசுவாங்க. சிங்களம் வந்து அவங்களே வந்து எங்கள்ட்ட எல்லாத்தையுமே அடித்து அப்பிட்டு போயிடுவாங்க. ரொம்ப சித்திரவதை பண்ணுவாங்க. கடல் தொழில் பண்ணுறதுக்கே இப்போ வர பிடிக்கவும் இருக்குது. இதில் வேறு நம்ம கவர்மெண்ட்டு 12 நாட்டிகளுக்கு அங்கிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. 12 நாட்டிகள் அங்கே 12 நாட்டிகள்னா 20 கிலோமீட்டர் தான். 20 கிலோமீட்டரில் மீனே இல்லை. இது அவங்க 12 நாட்டிகள் அங்கிட்டு போனால் 9 லட்சம் ரூபா ஆதாரம் போட்டிருக்காங்க. 9 லட்சம் ரூபா எங்கள் வீடு கேட்டுவாங்க எல்லா பேரும். அப்படி அவங்க 9 லட்சம் ரூபா கவர்மெண்ட் கேட்டால் கடல் தொழிலாளி கடல் மீன் பிடிக்கிறவங்க எல்லாருமே அவங்கவுங்க பொருளை கவர்மெண்ட்டு தான் ஒப்படைக்கணும். ஒப்படைச்சிட்டு கவர்மெண்ட் தான் எல்லா பேருக்கும் சோறு ஓடணும். கவர்மெண்ட்டு தான் எல்லா பேருமே பார்த்துக்கிறேன்னு. இப்படி அதுக்கும் அவங்க ஆதாரம் 9 லட்சம் ரூபா அவதாரம் 1 வருஷம் ஜெயில் தண்டனை. அப்புறம் இன்னொரு சட்டம் என்னென்னா 10 படகுல 10,000 ரூபாய் தான் மீன் பிடிக்கணும். அதுக்கு மேலே மிச்சம் பிடிச்சி அதுக்கு 10,000 ரூபாய்க்கு மேலே மீன் பிடிச்சா 3 லட்சம் ரூபா அவதாரம் 6 மாதம் ஜெயில் தண்டனை. இப்படி சட்டங்கள் போட்டால் மீனவர்கள் யாருமே உயிர் வாழ முடியாது. எல்லா பேருமே மண்ணோட மண்ணால் தான் அழிஞ்சு போவாங்க. போன வருஷம் நிசா புயல் வந்துச்சு. அதில் எங்களுக்கு பொருள் எல்லாமே போச்சு. நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியாக்கரையில் போன உடனே கவர்மெண்ட்டுக்கு எழுதி கொடுத்து எந்த ரியாக்ஷனும் எடுக்கலை. ஏடி கலெக்டர் எல்லா பேருமே வந்து பார்த்தாங்க. யாருமே கண்டுக்கிறல. கொஞ்சம் வந்து ஃபார்மாலிட்டி பார்த்துட்டு அவங்கவுங்க வாரில் போயிட்டாங்க. அதுகளில் எங்கள் பொருள்கள் ரொம்ப எல்லாமே போச்சு. நாங்களாம் கடப்பட்டு தான் இந்த பொருள்களை எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கோம். கடப்பட்டு தான் இந்த பொருள்களை நாங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். கரண்டாயிருவோம். அப்படி இருந்து எங்களை பிடிச்சி ரொம்ப அடிப்பாங்க. உப்பு திங்க வைப்பாங்க. ஊருக உப்பையெல்லாம் திங்க வைப்பாங்க. உப்பையெல்லாம் திங்க வைப்பாங்க. ரொம்ப உப்பை திங்க வச்சுட்டு அவங்க என்னென்ன திங்க சொல்கிறாங்களோ நாங்கள் அது உயிருக்கு பயந்துக்கிட்டு திம்போம். அப்படி இருந்தும் அவளை அடி அடிச்சுட்டு சில நேரங்களில் சுட்டுடுவாங்க. இப்போ கவர்மெண்ட் சட்டம் போட்ட உடனே நாங்கள் எல்லோரும் மாவட்டம் எல்லா பேரும் மாநாடு போட்டு பேசுனாங்க. மீனவர்கள் எல்லாருமே திருச்செந்தூர்லேருந்து கன்னியாகுமரி நாகப்பட்டினம் திருச்செந்தூர் இங்கிட்டு ராமநாதர் மாவட்டம் தங்கசி மடம் 11ஆம் தேதி கடல் மீனவர்கள் உள்ள அதில் கலந்துக்கிட்டாங்க. யாருமே கடலுக்கு போகலை. எல்லா பேருமே கலந்துக்கிட்டாங்க. மாநாடு நடத்துனாங்க. அப்படி மாநாடு நடத்தி இன்னும் எந்த பதிலுமே வர கிடையாது. பதிலே வரலை சுத்தமாக. அவங்களால கவர்மெண்ட் எதுவுமே கேட்க முடியாங்க. இப்படி சட்டம் போட்டால் யாருமே உயிர் வாழ முடியாது. மீனவம்லாம் செத்து மடிஞ்சிருவான். ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு சொல்லிட்டு 6,000 ரூபா கேட்டாங்க. அவர் இன்னும் அந்த காசு 6,000 ரூபா கூட்டால் செயலில் தூக்கி போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னார், எனக்கு நான் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கேன், நீங்கள் என்னை கவர்மெண்ட் என்னை செயலில் தூக்கி போட்டாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு.
இதுவரை அவரும் கடலுக்கு போயிட்டு கடலுக்கும் ஒழுங்கு போயும் போயும் போகாமையும் போயும் போகாம தான் இருக்காங்க. இத்தனை ஆண்டுகளா எத்தனையோ உயிர் கொடுத்தோம், இத்தனை ஆண்டுகளா எத்தனையோ உயிர் கொடுத்தோம், அத்தனைக்கும் தீர்வு இல்லை முடிவு இன்னும் கிடைக்கவில்லை, அத்தனைக்கும் தீர்வு இல்லை முடிவு இன்னும் கிடைக்கவில்லை, நியாயம் கிடைக்கும் என்று ஆண்டுகள் காத்திருந்தோம், நியாயம் கிடைக்கும் என்று ஆண்டுகள் காத்திருந்தோம், நியாயம் கிடைக்கவில்லை அரசாங்கம் கேட்கவில்லை, நியாயம் கிடைக்கவில்லை அரசாங்கம் கேட்கவில்லை, அன்று முதல் இன்று வரை இதற்கொரு முடிவுமில்லை, இலங்கை கடல் படையால் மீனவர்க்கு பெருந்தொல்லை. இந்தியா நேவி வந்துருச்சு அப்பா, நம்ம இந்தியா நேவி வந்துருச்சு, இன்னும் நம்மளுக்கு பயமே கிடையாது அப்பா, அப்படின்னு நாங்கள்லாம் நினச்சிட்டு அப்பா, நம்ம இந்தியா நேவி வந்துருச்சு, இன்னும் நம்மளுக்கு பயமே கிடையாது அப்பா, அப்படின்னு நாங்கள்லாம் சந்தோஷமாக நம்ம சுற்றுறோம், இதெல்லாம் நம்ம சுற்று, ஏன்னா இந்தியா நேவினா நான் இப்போ எங்களுக்கெல்லாம் உரிமை இல்லையா, நம்ம சுற்று அப்படின்னு சொல்லிட்டு தைரியமே இருக்கா, அதில் ஒரு 4 பேர் கூட்டிகிட்டு போட்டு உட்காந்துக்கிட்
Of years. Because some why these killing things are happening now? No. They are always Ministry of Defence ko letter banaya Sri Lanka. Boundary IMB bolta na. Samajh gaye bhai. Wo hai. Lekin abhi kya hai unka? Hundreds of years. Why these killing things are happening now? Kahan gaya yaar wo? Oi. Vs Kumar. ठीक है आपकी आपकी बात सही है. No, I understand you. हमारा कहने का मतलब ये था कि भैया अभी जो आत्मी लोग अपना आत्मी के लिए काम कर रहे हैं दैट इज ये हमारे आदमी हैं. जी हमारा अपना आत्मी लोग अपना करो मेरे को कोई इस चीज की चिंता नहीं है भाई. ऑर्डर मिलता है हम उस ऑर्डर के ऊपर चलते हैं. हैं अभी क्या है क्या नहीं है वो हमें नहीं मालूम. क्या क्या यू आर सपोर्टिंग योर गवर्नमेंट दैट इज व्हाई यू डोंट वांट टू ओपन द माउथ एंड टेल द ट्रूथ. आई वांट टू नो दैट. नो देन ऑल दीस पीपल आर लाइंग. ऑल दीस पीपल वी डोंट नो अबाउट द सिविलियंस.
We don't know about the civilians. கொடுக்க அஞ்சு லட்சம் கொடுக்க கோடி நிக்க கொடுங்க எங்க உயிருக்கு சமமா வருமா.